மோடி தலைமையிலான அரசு கடந்த 6 ஆண்டுகளில் வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை அளித்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்தியா அமெரிக்கா இடையே பரஸ்பர நலன்கள் கொண்ட துறைகளில் தொடர்ந்து இணைந்து செயலாற்றுவோம். அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். டெல்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் பலாத்கார கொலை வழக்கு. குற்றவாளிகள் 4 பேரை வரும் 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு தூக்கில் போட டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. 2019-20ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5% இருக்கும் என தேசிய புள்ளி விவர அலுவலகம் தகவல். அனைத்து மாணவர்களும் உடனடியாக பல்கலைக்கழகத்திற்கு திரும்ப வேண்டும் என ஜவஹர்லால் பல்கலைக்கழக துணைவேந்தர் வலியுறுத்தல். வியாபாரிகள் வர்த்தகர்களுக்கு எளிதாக இருக்கும் வகையில் GST நடைமுறைகளை மேலும் மாற்றப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். யோகா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஊடகங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 16,075 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அறிவிப்பு. சென்னையில் நாளை 43வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஈரான் இராணுவ தளபதி காசிம் சுலைமானி இறுதிச் சடங்கில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 35 பேர் உயிரிழப்பு. இந்தூரில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.